ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம். உண்மையிலே இந்த கலியுகத்து இறுதியில் எளிமையானவனாக ஏழையாக பிறக்கிறது நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரம். ஏன் அப்படின்னா, நல்லவன் கண்டிப்பாக மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டான், தப்பான வழியில் சிந்திக்க மாட்டான், அதனால் அவன் எந்த பாவமும் பண்ண மாட்டான். ஆனால் ஒருவேளை அவன் பணக்காரனாக பிறந்திருந்தால் அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்வான். கலியுகத்தின் இறுதியில் அந்த மாதிரி உதவி செய்பவர்களை இளிச்சவாயன் என்று நினைத்து ஏமாற்றும் கூட்டம் நிறைய இருக்கிறது. எத்தனை குடும்பத்தில், குறிப்பாக கிராமங்களில் பார்த்தீர்கள் என்றால், விவசாய நிலத்தை லீஸுக்கு விடுவார்கள், அது தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கே கொடுப்பார்கள். அவர்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த வருடம் விரைச்சலே இல்லை என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். இன்னும் ஒரு சிலர், இது எனக்கு தான் சொந்தம் என்று சொல்வார்கள். நல்லவனுக்கு பெரிய ஷாக் ஆகிடும், என்னடா அது, உதவி செய்ய போய் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி அவங்க ஏமாத்துறது, உன்னால் முடிஞ்ச பாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது, நல்லவனும் கெட்டவனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோபம் வரும், கொலை கூட பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, எதுவுமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லையே. இப்போ ஒரு குடும்பத்தில் சகோதரர்களுக்கு இடையில் சொத்து பிரச்சனை வருது, சொத்தே இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு நன்மைக்காக சேர்த்து வச்ச சொத்தே குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக மாறிடுது. ஜென்ரலாக ஏழையாக பிறக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட விஷயமெல்லாம், அதாவது கெட்ட விஷயம் போல் தெரிகிறதெல்லாம் நல்ல விஷயமாகவும், நல்ல விஷயம் போல் தெரிவதெல்லாம் கெட்ட விஷயமாகவும் மாறிவிடும். உதாரணத்திற்கு, பணக்காரனாக பிறந்தால் அவனுக்கு அது கெட்ட விஷயமாக மாறிடும், அவன் உயிரையே கூட பலி வாங்கிவிடும். ஏன்னா இந்த உலகம் அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறது, சொத்துக்காக உயிரை எடுக்கவும் தயங்குவது கிடையாது. அதேபோல் அசிங்கமாக இருக்கிறார்கள், எந்த திறமையும் இல்லை என்றால் மிகப்பெரிய சௌபாக்கியம். ஏன், யாரும் உங்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள், உங்கள் பின் அலைய மாட்டார்கள். எனவே உங்கள் மூலமாக எந்த பாவமும் நடக்காது. உண்மையில் இப்படி நல்லதெல்லாம் நல்லவர்களுக்கு கெட்டதாகவும், கெட்டதெல்லாம் நல்லவர்களுக்கு நல்லதாகவும் மாறுவதன் நினைவாகத்தான் பக்தியில் கூட துர்கைக்கு ராகு காலம்தான் நல்ல காலமாக கருதப்பட்டு பூஜை நடைபெறுகிறது. வழக்கமாக ராகு காலம் என்பது அனைவருக்கும் கெட்ட காலம், ஆனால் துர்கைக்கோ அதுதான் நல்ல காலம். அந்த துர்கை வேறு யாரும் இல்லை, கலியுகத்தின் இறுதியில் ஒரு சிவபெருமானின் நினைவில் இருந்து சிவபெருமானின் வழிப்படி மட்டுமே நடப்பவர்கள்தான் துர்கை. அவர்களுக்கு அனைத்தும் இல்லாமல் இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய வரமாக அமைந்து விடுகிறது. உண்மையில் அனைத்தும் இருந்தால் கூட எதுவுமே என்னுடையது அல்ல என்கிற நிலைக்கு வர வேண்டும். ஆனால் உண்மையிலே உங்களிடம் எதுவுமே இல்லை என்றால் அந்த முயற்சி செய்ய வேண்டிய வேலை கூட இல்லை அல்லவா? எனவே தான் நல்லவர்களுக்கு ஏழ்மையாக பிறப்பது ஒரு மிகப்பெரிய வரம் என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. Thanks for watching.